வாழ்க்கையில் ரெண்டு முறை எனக்கு அந்த மாதிரி பதவி வந்தது. கவலையே அதை ஒன்றும் செலவு பண்ணாமலே பதவி வந்தது. நான் ஸ்கூலில் புது ஸ்கூலில் 6ஆம் கிளாஸில் போய் சேர்ந்தேன் ஹைஸ்கூலில். அப்போது எங்கள் கிளாஸ் வாத்தியார் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு நான் பண்ணார், டை உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். சொன்ன ஓட்டுவோம் சார். வெரி குட், நீ தான் கிளாஸ் லீடர் இருந்தார். நான் நினச்சினேன் லீடர் ஆகிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் சைக்கிள் ஓட்டணும் போலகுது, சூப்பர். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஸ்கூல் லீடர் கிளாஸ் லீடர்ன்றது பெருமை தானே, ஒரு பதவி வந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்தானுங்க, அவ்வளோதான் கிளாஸ் லீடர்னு. புண்ணாயிட்டேன். மீதி பசங்களாம் ஜாலியாக விளையாடுவாங்க. சார், கிளாஸில் இருக்கிற மீதி பையன்லாம் 9:30 தான் கிளாஸுக்கு வருவான். நான் லீடர் 9 மணிக்கே போனோம். ஏன்னா ரூம் பெருக்குச்சான்னு பார்க்கணும். அப்போல்லாம் தண்ணி வந்து பானையில் வந்து ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க, கிளாஸ் ஓரம். அதை உடைக்காமல் எடுத்து போய் கழுவி தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணுதுலாம் என் வேலை. அதெல்லாம் பரவாயில்லைங்க, 9:00 நான் டயர்ட் ஆகிடுவேன், பசங்க ஃப்ரெஷ்ஷாக வருவானுங்க. அதனால் எக்ஸ்ட்ரா மார்க்கெல்லாம் ஒன்றும் போட முடியாது. எல்லோரும் அங்கே படிக்கணும், நானும் படிக்கணும், நானும் எழுதணும். அதனால் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, ஒரு பேர் அவ்வளோதான். கேட்டாக்கா லீடர்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். சார், 1 மணி ஆச்சு, பெல் அடிச்சுது, 1 to 2 லன்ச் டைம். பெல் அடிச்சுது, வாத்தியார் கூப்பிட்டாருங்க வா அப்படின்னாரு. நான் 3வது தெருவில் தான் என் வீடு, சைக்கிள் சாவியை கையில் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துனோம் போனு. அப்போ தான் தெரிஞ்சது என்னை ஏன் கிளாஸ் லீடர் ஆக்குனார்னு. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டாரே, இதுக்கு தான் போனேன், வேறு வழி இல்லைல்ல, தலைமை பொறுப்பு வந்துட்டோமே போனேன். 3வது தெருவில் போனால் அந்த சாரோட மிஸ்ஸஸ் மாமி, உங்கள் வாத்தியார் எப்போவுமே பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார், போகும்போது 100 கிராம் பக்கோடா வாங்கின்னு போச்சு. அது வந்து 5வது தெருவில் இருக்குது பக்கோடாக்கு. சார், டெய்லி சார், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் ஸ்கூலு, அந்தம்மா பக்கடா கடை, கிட்டத்தட்ட பக்கடா கடைக்காரன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் போகும்போதே 100 கிராம் பக்கடா கட்டி வைப்பான். ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தானா அவன் கடையில் தான் வேலைக்கு சேர்ந்துருப்பேன். வந்து கொடுப்ப இல்லை, என்ன பிரச்சனைனா எனக்கும் 1 to 2 தான் சார் லன்ச் டைமு, அவருக்கும் 1 to 2 டைம் தான். அவருக்கு எல்லாம் பணிவிடை முடிக்கும் போதே முக்காவரம் ஆகிடும். எங்கள் என் வீட்டு சாப்பாட்டை அவசரமாக சாப்பிடுவேன். முடிஞ்சது ரொம்ப தொல்லை சார், விட்டா போதுன்னு ஆயிடுச்சு. 6வது பாஸ் ஆனேன், 7ஆம் கிளாஸ் போனேன். இவர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு அடிமை இருக்கான்னு. யாரே முன்னால் 6ஆம் கிளாஸ் வாத்தியார், அந்த வாத்தியார் கூப்பிட்டாரு, வா செயலோட தெரியும்ல அப்படின். இவர் எங்கே வர்றாருன்னு எனக்கு தெரியும், தெரியும் சார், நீ தான் லீடர். நான் சொன்னேன், டிசி கொடு, நான் போயிடுறேன், உன் வீடு எந்த தெருன்னு எனக்கு தெரியாது. அவர் பக்கோடா, இந்த அம்மா தயிர் தனியாக கட்டி தயிருவாயின் வேறு சொல்லும், என்னால் முடியாது. டே, இதுக்கெல்லாம் போய் வா, இதெல்லாம் நல்லதுடா, வாத்தியாருக்கு குரு சிஷ்யன், ஐயா நல்லா இருக்குதா குரு சிஷ்யன், பக்கோடா வாங்கதா குரு சிஷ்யன். நொந்துட்டேன், முடிய முடியாது சார், டிசி கொடுத்துருங்க, நான் போகிறேன், நான் எங்கள் அப்பா விட்டுன்னு வருவேன். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாது சார், இந்த 1 வருஷத்துலேயே பசங்க எனக்கு எடுப்பு சோறுன்னு பேர் வச்சுக்கிறான்.